பெண்மனம் எபிசோட்ல வந்து நிறைய பெண்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகள் பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில வந்து இன்னைக்கு முக்கியமா வந்து ஒர்க்கிங் உமன் அவங்களுக்கு உகந்த டாபிக் தான் பார்க்க போறோம்னு சொல்லலாம். அதாவது வந்து இப்போ பெண்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து கருதப்படுதுன்னு நம்ம சொல்லலாம். சோ முக்கியமா வந்து அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க்ல ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க ஒர்க்கிங் உமன்ஸ் பாத்தீங்கன்னா. சோ ஈவன் சம் பீப்புள் ஷிஃப்ட்லயும் ஒர்க் பண்றாங்க, பட் ஸ்டில் அவங்களோட ரெகுலர் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 5 or 6 அவங்க வீட்டுக்கு வரும்போதே ஒரு 6-7 மணி ஆயிடுது, டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ உங்களோட ஃபேமிலி லைஃப் அதோட பர்சனல் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணி அவங்க திருப்தியா இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமன் வந்து ஏன் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ரீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒரு சுதந்திரமா ஃபீல் பண்றதுக்கும் அப்புறம் வந்து பொருளாதார ரீதியாகவும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக உங்களுக்கு திருப்தி கொடுக்கறதுக்கு இல்ல சில சாதனைகளை புரியறதுக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக பண்ணாலும் முக்கியமான காரணம் பேசிக்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பொருளாதார நிலைமையை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் ஒர்க் பண்றாங்க. சோ ஒர்க் அப்படிங்கறதே வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு கசக்கிற ஒரு விஷயமாவும் அமையுது இதனாலே. ஏன்னா ஃபேமிலியில நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, நம்ம ஒர்க் போக வேண்டியிருக்கேன்னு. சில பெண்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாவே போறவங்களும் இருக்காங்க. சிங்கிள் உமனா இருக்க வரையும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க, பட் அவங்க வந்து மேரேஜ் ஆயிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தைன்னு வந்துருச்சுன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சவாலாகவே இருக்கு நம்ம சொல்ல முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 வயசு குழந்தையிலேயே இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 வயசு இல்ல 1.5 வயசு குழந்தை இருக்கும்போது கூட ஒர்க்குக்கு போறாங்க. சோ இந்த மாதிரி நிலைமையில அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் உமன் வந்து நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்னு சொல்லலாம். அதாவது கில்ட் ஃபீலிங்ஸ் இருக்கலாம், ஒரு சேட் ஃபீலிங்ஸ் இருக்கலாம், நம்மள வந்து குழந்தைய இருக்க வேண்டிய நேரத்துல நம்ம இங்க இருக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய மனப்பதட்டத்துக்கும் வந்து அவங்க ஆளாகிறாங்க. சோ வந்து என்ன மாதிரி இவங்க சில ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களால திருப்தியா இரண்டையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ் நிறைய பண்ணணும் உமன். சோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து வீட்டுல வந்து சில வேலைகள் வந்து அவங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஒரு சமைக்கிறதுல இருந்து வீடை சுத்தமா வச்சுக்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைய பாத்துக்கிறது, இப்படி ஒரு கடமையும் அந்த பெண் செய்யறாங்க. ஆபீஸ்ல போயிட்டு நிறைய வேலைப்பாடுவும் இருக்கு. சோ சில ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா பிளெக்சிபிள் டைம் அப்படின்னு தராங்க, வீட்டுல இருந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஆபீஸ வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா குழந்தைகள் வச்சிருக்கிற பெண்மணிகள் வந்து நம்மளா வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும், நம்மளால வந்து ஃபுல் டைம் அங்க இருக்க முடியுமா, இதெல்லாம் யோசிச்சு பணம் முக்கியமா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி முக்கியமான்றத மாதிரி ஒரு டிசிஷன் அவங்க வந்து கரெக்டா எடுக்கணும். அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா அங்க போக போதும் அவங்களால வந்து முழு நேரம் அங்க கவனம் செலுத்த முடியணும். அது எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பிளான்ஸ் அவங்க வந்து கரெக்டா பண்றது மூலமா செய்யலாம். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. ஒரு நாள் முன்னாடி அடுத்த நாள் போட வேண்டிய உடைகள், அவங்களுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கரெக்டா படுப்பாங்க, காலையிலேயே எழுந்துப்பாங்க. சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இன்னும் சில பெண்களுக்கு கேட்டீங்கன்னா வந்து பரபரப்பா இருக்கும்னு சொல்லலாம். அவங்க வீடு காலையிலே இதை போடுறது, அடுப்புல அதை வைக்கிறது, குழந்தைய திட்டுறது, இங்க அடிக்கிறது, கணவர்கிட்ட கோவப்படுறது, இப்படி டெய்லி டெய்லி பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் வந்து இப்படியே போயிட்டு இருக்கும். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம அப்படி ஒர்க் போய் என்னதான் சாதிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. சோ பெண்கள் ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நம்மளோட லைஃப்ல வந்து எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா சில விஷயத்த பண்ண முடியும், சில பிளானிங்ஸ் பண்ணணும், டைமை வந்து மேனேஜ் பண்ணணும். அப்ப வந்து ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப் தேவைப்படுது, நம்மளால அந்த அளவுக்கு மணி இருக்கு கொடுக்கலாம். மணி அப்படிங்கறது வந்து நீங்க டிசைட் பண்றதுதாங்க இருக்கு. உங்களுடைய சந்தோஷம், உங்க ஆரோக்கியம் முக்கியமா, இல்ல வந்து அந்த ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நம்ம வந்து சிக்கன பண்ணி என்ன பண்ண போறோம்ன்றத பெண்கள் நீங்க தான் முடிவு பண்ணணும். சோ ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப்போ இல்ல வந்து ஒரு சமையலுக்கு உள்ள ஆளோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்க முடிஞ்சதுன்னா உங்க பொருளாதாரம் அதுக்கு வந்து வழிவிட்டுது அப்படின்னாக்க ரொம்பவும் ஈஸியாவே இந்த 2 விஷயத்தை நீங்க வந்து கண்டிப்பா பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் பெண்கள் பண்ணக்கூடிய முக்கிய விஷயங்கள் வந்து மத்தவங்க உங்களுக்கு பண்ணி தந்தாங்கன்னா, நான் சொல்றது வந்து முக்கியமா இந்த நியூக்ளியர் ஃபேமிலியில. சப்போஸ் நீங்க ஜாயின்ட் ஃபேமிலியில இருந்தீங்கன்னா ஒருத்த மத்தவங்க ஹெல்ப் பண்ணலாம், உங்க மாமியார் ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னா உங்க நாத்தனார் ஹெல்ப் பண்ணலாம், சம்டைம்ஸ் இல்லாமலும் இருக்கலாம். சோ இந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒர்க்கிங் மனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்கள் அவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்போர்ட் சிஸ்டத்தையும் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இதை வந்து சமன்படுத்த முடியும். இன்னொரு ஒரு பெண்கள் செய்கிற முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த வேலையை பற்றியே அவங்க சிந்தனைகள் இருக்கிறது, அங்கே நடந்த பிரச்சனைகளை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது, அதை பற்றியே மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மனத உடல் அளவில் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் மனது ஃபுல்லாக வந்து அலுவலகத்திலேயே தான் இருக்கு. ஸோ சைக்கலாஜிக்கல் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி தருணத்தில் பெண்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கு ஏதோ போறோம், நம்மளுடைய திருப்திக்கு போறோம், சந்தோஷத்துக்கு போறோம், அந்த 8 மணி நேரம் இருந்தா அங்க முழுசா அங்கிருந்து அதை சரியா பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா அதுக்குன்னு ஒரு டைம் வச்சு மொபைல் போன்லயும் சரி ஒர்க் ரிலேட்டட் கால்ஸ் எதுவுமே எடுக்காம ஃபேமிலி டைம்னு ஃபுல்லா ஒதுக்கி அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் குவாலிட்டி டைம் வந்து ஹஸ்பண்டோடய குழந்தைங்களோட செலவு பண்ணும் போதுதான் உண்மையாவே அந்த பொருளாதாரம் தரக்கூடிய சந்தோஷத்தை வந்து நீங்க அனுபவிக்க முடியும். சோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒர்க்கிங் உமன் வந்து சில கரெக்டான பிளானிங், அப்புறம் ஆர்கனைஸ்டா இருக்கணும், டைம் மேனேஜ் பண்ணணும், எது முக்கியன்றதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்,
கரெக்டா வந்து ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப் எதுனாலும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லாம ரொம்பவே ஒரு சாதாரணமா இருக்கும். சனி ஞாயிறு அப்படிங்கறது வந்து ஃபேமிலி டைம், அதுக்கு மட்டுமே நீங்க ஒதுக்கினா வந்து நிச்சயமா வந்து உங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும்.